கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்கு யோவான் 16:33 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றான். இயேசு கிறிஸ்து இங்கே 3 காரியங்களை சொல்கிறார். ஒன்று, என்னிடத்தில் சமாதானம் உங்களுக்கு உண்டு. ஓகே, முதலாவது பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு பாருங்கள், உலகத்தில் ஆனால் பிரச்சனை இருக்குது அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், கவனிங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போது இந்த பாயிண்ட்ஸை சொல்லும்போது அப்போ முன்னாலே பின்னாலே சொல்லியிருக்கிறார். இப்போ அதனால் நம்ம அதை திருப்பி கொஞ்சம் மாற்றுவோம். சமாதானத்துக்கு இருக்குது, ரெண்டாவது என்ன சொல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் உலகத்தில் உபத்திரம் உண்டு, இதுதான் மெயின். உபத்திரம் உண்டு, உபத்திரம் இல்லையா? இல்லை, இருக்குதுங்க. என்ன உபத்திரவம்? உலகத்தில் என்னமோ பிரச்சனை இருக்குது, கொரோனா பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை வருது, வேலையில் பிரச்சனை வருது, எல்லாம் பிரச்சனை வரும். ஆனால் ஒன்று கூட உங்களுக்கு விரோதமாக உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. அந்த பிரச்சனை அல்லது உபத்திரவம் என்றது, அந்த உபத்திரவான ஏதோ வந்து பிசாசு வந்து நம்மளை தாக்கி இது பண்ணுறது இல்லை, இது புரிஞ்சு கொள்ளணும். நம்மளுக்கு ஸ்கூலில் டெஸ்ட் வைப்பாங்க பாருங்கள், அதுதான் அந்த மாதிரி டெஸ்ட் மாதிரி. அது அந்த டெஸ்ட் வச்சால் தான், டெஸ்ட்லேயே பாஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், எக்ஸாமுக்கு போக முடியும் அடுத்தது. அந்த மாதிரி இது வந்து ஒரு உபத்திரவம், ஒரு காரியம். அது உபத்திரவமாக சில பேர் நினச்சா உபத்திரவம், பிரச்சனை நினச்சா பிரச்சனை. ஆனால் நம்மளுக்கு அது ஒரு போட்டி, நம்மளுக்கு காரியம் இதில் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சி அதை மேற்கொள்வது. பாருங்க, சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டில், அதாவது ஒரு 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 படகு இருக்கும் பாருங்க, அந்த படகு வந்து சாதாரண இதில் போகிறதுல, சாதாரண ஆற்றுல போகிறதுல, அந்த மேரியும் கீழும் இறங்கி அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தமிழில், என்னன்னு தெரில. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஏறி இறங்கி போயின்னு இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. சில பேர் மலை மேலே ஏறி போவாங்க. எதுக்குடா மலை மேலே, ரோட்டில் ஒழுங்காக நடந்து போவேன்டா, இல்லைடா மலை மேலே ஏறி அந்த பக்கம் மலை மேலே இறங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது நம்மளுக்கு வயசாகிடுச்சுன்னா, கால் முட்டி இருந்துச்சுன்னா, கால் வலி இருந்துச்சுன்னா, கை வலி இருந்துச்சுன்னா, உடம்பு சரியில்லைனா ஏறி இறங்க முடியுமா? முடியாது. ஆனால் அதில் ஏன் ஏறி போகிறாங்க? அது ஒரு இது, அதில் ஒரு த்ரில்லு, அதில் ஒரு கொண்டாட்டம், அதில் ஒரு திண்டாட்டம் எல்லாம். அதே போல் நம்முடைய உலகத்தில் பல காரியங்கள் நடக்கலாம், ஆனால் சொல்லார் பாருங்கள், திறன் கொள்ளுங்கள், பயப்படாதருங்க, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போது இந்த உலகத்தில் இந்த பிரச்சனை உலகத்தில் இருக்கிறது, கொரோனா வருது, பெட்ரோல் விலை ஏறுது, எல்லாம் விலை ஏறிடுச்சு. இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம இந்தியா, நம்ம இந்தியா பாஸ்டர் சொல்கிறாரு, வில்லேஜ் சர்ச்சு பாஸ்டர் சொல்கிறார், எல்லாம் விலையேறி போச்சு பாஸ்டர், பழம் ஜூஸ் எல்லாம் விலையேறி போயிடுச்சு, இன்றைக்கி குட் ஃப்ரைடேக்கு கொடுக்கலான்னு எல்லாம் பார்த்தா எல்லாம் விலையேறி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். அருமையான சகோதரி சகோதரி, எல்லாம் ஏராளம் எல்லாம் பண்ணலாம், ஆனால் நான் மேற்கொண்டேன், உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஜெயிச்சு நம்மளுக்கு தான் வந்துச்சு, கரெக்டா? அவர் கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவர், அவர் ஜெயிச்சு நம்மளுக்கு தான் வந்துச்சு. இதுதான் விஷயம், புரிஞ்சுக்கொள்ளணும். இதில் இப்போ ஒரு பிரச்சனையை சொல்லும்போது இயேசுக்கு சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் வந்து உலகத்தை ஜெயித்தாரு, அதையே நம்மகிட்ட சொல்கிறாரு. ஆனால் திறன் கொள்ளாதுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், அந்த மாதிரி நீங்களும் ஜெயிங்கன்னு சொல்லலை அவர். கவனிங்க, நான் உலகத்தை ஜெயித்து நீங்கள் திறன் கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம எப்படி அந்த பிரச்சனையை, அந்த பாடுகளை, அந்த காரியங்களை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னாக்கா, நீங்கள் எனக்குள்ளும் நான் உங்களுக்குள்ளும் இருந்தால். புரியுதா? இப்போ நம்ம போய் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதோ ஒரு டெஸ்ட் வரும்போது, ஏதோ ஒரு எக்ஸாம் வரும்போது, அவருக்குள்ளே போய் பூந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவருக்குள்ளே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ யார் ஜெயிக்கிறது? அவர் ஜெயிக்கிறாரு. அவர் யுத்தம் பண்ணார், அவர் ஜெயிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறது? அந்த சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம போடிதான். ஹல்லேலூயா. இந்த வாலிபால் விளாடும் போது பார்த்துருக்குறேன் நான், வாலிபால் நான் டீம் கேப்டனாக இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்டிடியூட்னு ஒருத்தன் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த சப்ஸ்டிடியூட் விளையாடவே விட மாட்டோம். ஏன்னா ஏன் விளாட விட மாட்டேன்னாக்கா, நாங்களே விளையாண்டு நாங்களே கொண்டாடி நாங்களே விளையாண்டு முடிச்சுருவோம். ஆகையால் இந்த சப்ஸ்டிடியூட் இருக்கான் பாருங்க, சும்மாவே வந்து சும்மாவே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போவான், கூட வருவான். அவனுக்கு அந்த போகிறதுக்கு ட்ராவல்ஸ் பேட்டான்னு கொடுப்பாங்க, அது வேறு கொடுப்பாங்க, சாப்பாடு வேறு. ஏன்னா நாங்கள் வேறு ஸ்டேட்லாம் போய் விளையாடுவோம் நாங்கள், அது வேறு கிடைக்கும், பேட்டாக கிடைக்கும். ஜாலியாக போயிட்டு ஊர் சுற்றிட்டு பார்த்துட்டு சும்மா வந்துட்டு வரலாம். நாங்கள் தான் விளையாடுவோம், அவனை விளையாட கூட விட மாட்டோம்.
அப்படியாக கர்த்தருக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நம்ம ஜெயம்குள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. வெற்றி உள்ளவனாய் மாறுவோம். அப்போ நம்மளுக்கு சமாதானம். நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தால் நமக்கு சமாதானம், நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. அப்படி உங்களை வெற்றிகரமாக மாற்றுவாராக. உலகத்தில் பிரச்சனை இருக்கலாம், பாடம் இருக்கலாம், ஆனால் அது உங்களை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது அவர் வெற்றிகரவராய் வெற்றி பெறுகிறவராய் இருக்கிறார். அதன் மூலிமா நம்மளுக்கு சர்டிஃபிகேட், ஓசி சர்டிஃபிகேட் கிடச்சிட்டு போகுது. ஹல்லேலூயா. ஜெபமிடுவோம். சர்வலோகிக்கிறோம். பதவி உலகத்தில் அநேக பிரச்சனைகள், பாடுகள் இருக்குது, ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நான் மேற்கொண்டேன் சொல்லுகிறேன். அப்பா, நாங்கள் அதை யுத்தம் பண்ணணும்னு சொல்லலையே, நான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறேன். அப்படியாக உடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது உன் மூலியமாக அவர்களும் ஜெயித்தார்கள். அப்படியாக ஜெயித்து எல்லாவற்றிலும் வெற்றியோடு எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் சமாதானமாக இருக்கேன் போட்டிருக்கிறது. நீ சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து அவளுக்கு சந்தோஷமாக வைப்பீராக. முடியாளுக்கு பிடிக்கிறோம். ராண்டுக்குள்ள இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.